தர்கா வளாகத்திற்குள் அமைக்கப்பட்டிருக்கும் புலி கூண்டு. வெள்ளா மரம் ஒன்று இருந்தது, அந்த மரத்தடியில் தான் வந்து அந்த புலி வந்து உட்காரும். இன்றைக்கும் வந்து அந்த பார்க்கணும்னு நினச்சா வாஸ்படி குறுக்கப்படுத்தானா இன்னைக்கு கவி இப்படி வச்சுட்டு போவோம். வேண்டுதல்களை நிறைவேற்ற ஆலமரத்தில் கட்டப்படும் துண்டு சீட்டுகள், பூட்டு மற்றும் தாலி கயிறுகள். தன்னுடைய அந்த குறைகள், இங்கேயே நான் எடுத்துகிட்டு வர குறையை இங்கேயே என்னோட பிரச்சனை பூட்டிலேயே போட்டு போயிடுறேன், அப்படி அந்த பூட்டை சாவி இல்லாமல் திறக்க முடியாது, அதே மாதிரி என்னுடைய குறைகளும் வெளியே வரக்கூடாது, அதனால வந்து மக்கள் பூட்டு போடுவாங்க. மதங்களை கடந்து தர்காக்களின் நிலவும் ஆச்சரிய நம்பிக்கைகள். மர்மம். மத ஒற்றுமைகளை வலியுறுத்தும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் நம்பிக்கைகள் பல இடங்களில் இருப்பதை பார்க்க முடிகிறது. அவற்றில் ஒன்றாகத்தான் கடலூர் மாவட்டம் பச்சையாங்குப்பம் என்ற பகுதியில் இருக்கும் இஸ்லாமிய மகான்கள் அடக்கமாகி இருக்கும் தர்கா அமைந்திருக்கிறது. இங்கு இந்து முஸ்லிம் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் பல மதங்களைச் சேர்ந்தவர்களும் வந்து வழிபட்டு விட்டு செல்கிறார்கள். இங்கே குரு மற்றும் சிஷ்யரின் அடக்கத்தலங்களோடு பாப்பாத்தி என்கின்ற பெண் ஒருவரின் அடக்கத்தலமும் இணைந்து மொத்தம் மூன்று இறை நேசர்களின் அடக்கத்தலங்கள் காண கிடைக்கின்றன. இந்த தர்காவிற்கு வந்து வேண்டிக் கொண்டால் தீராத நோய்கள் தீரும் என்றும் பேய் பிடித்தவர்களுக்கு குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது. பில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் என்பது போன்ற பல்வேறு நம்பிக்கைகளும் நிலவுகின்றன. வெளியூர்களில் இருந்து இங்கு வருபவர்களின் பலர் இங்கே தங்கியிருப்பதை பார்க்க முடிந்தது. அவர்கள் சமைத்து சாப்பிடுவதற்கு வசதிகளும் செய்து தரப்பட்டிருக்கின்றன. இந்த தர்கா சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது 21 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காட்டுப்பகுதியாக இந்த இடம் இருந்ததென்றும் ஒருவரது கனவில் வந்த மகான் தனது தலைமாட்டில் மணி இருக்கிறது என்று கூறியதாகவும், அதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட இடத்தில் தோண்டிய போது மணி இருந்தது என்றும் இந்த தர்கா அமைந்தது பற்றி ஓர் பின்னணி சம்பவத்தை சொல்கிறார்கள். புலேஷா அவுலியா, ஹஜர் சையனா புலேஷா அவுலியா இவங்க பேர். இவங்க சிஷ்ய பேர் சிஷ்யப்பிள்ளை பாப்பாத்தி அம்மா. இவங்க மூணு பேர் அடங்கியிருக்காங்க. சுமார் 400 வருடங்களுக்கு முன்னே இங்கே அடங்கினாங்க. இவங்க அடங்கி இது பெரிய காடு, இது 21 ஏக்கர் காடு. இது இந்த காட்டில் தான் அடங்கியிருந்தாங்க. பல வருடமாக இங்கே ஒருத்தவங்க குடும்பம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கிணவில் சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து நான் அடங்கியிருக்கிறேன், நீங்கள் வந்து தலைமாட்டில் என்னுடைய மணி இருக்குது, நீங்கள் வந்து அதிலேருந்து 6 வந்து சமாதி நீங்கள் கட்டி சமாதி உருவாக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போய் இந்த மரத்தடி அவங்க சொன்ன அடையாளத்தை மரத்தடியில் சீண்டும்போது அதை அகற்றிட்டு பார்க்கும்போது அவங்க தலைமாட்டில் இருந்த மணியும் அதிலேருந்து 6 கனெக்ட் பண்ணி அவங்க சமாதி மாதிரி மண்ணு இது பண்ணி அவங்க சொன்னாங்க. அப்போ கிணலு சொன்னாங்க, நீங்கள் வந்து பரிசோதித்து பாருங்கள், தண்ணியில் வந்து விலைக்கேற்றி பாருங்கள், தண்ணி விலைக்கேறியும் இங்கே வந்து நான் அடங்கியிருக்கிறேன், நீங்கள் வந்து விலைக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மணி அங்கே தலைமாட்டில் வச்சு அவங்க வந்து படைக்க ஆரம்பித்தாங்க. அந்த மணியில் அவங்க பேர் இருந்தது, போலேஷ் அவுலியான்னு சொல்லி. அப்போது அவங்க கிணலு சொன்ன பேருக்கு அந்த பேர் கரெக்டாக இருந்தது. அப்போது இந்த இதே பச்சாம்பம் கிராமத்துக்கு உட்பட்ட தக்கியால் தோணித்துறை கிராமத்தில் மீனவர் வண்டி இங்கே இருக்காங்க.
நாட்டார் கலிபெருமாள்ன்றவங்க அந்த காலத்தில் அவங்க அதுமாரி வேண்டுதல் செஞ்சு அவங்களுக்கு வந்து நல்லா செழிப்பாக வாழ்ந்த காரணத்தால் இந்த கோயிலுக்கு ஒரு கோபுரம் கட்டி கொடுத்தாங்க. அதேமாரி வந்து இந்த கடலூர் கிராமத்தில் இருக்கிற முஸ்லீம்கள், அந்த காலத்தில் இருந்த முஸ்லீம்கள், சின்ன சாஹிபு அப்படின்றவங்க இந்த கிராமத்தில் வந்து தங்கியிருந்து உடம்பு செல்லாமல் இருந்து தீராது வியாதி இருந்த அவங்க மனைவிக்கு அது குணமானதுனால அவங்க அந்த செவர், அந்த குறுகு செவர், அப்போது அந்த செவர் அவங்க எடுத்து கொடுத்து ஒரு 3 அடி ஹைட்டில் அவங்க இந்த சுற்றி காமன் போட்டு அவங்க செஞ்சு கொடுத்து போனாங்க. இங்கு புலிக்கூண்டு என்கின்ற ஒரு அறை போன்ற பகுதி பற்றியும் ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. முந்தைய காலகட்டத்தில் இங்கிருந்த மரத்தின் கீழ் புலி ஒன்று தங்கி இருந்ததென்றும் அதன் நினைவாக உருவாக்கப்பட்ட இந்த அறை போன்ற பகுதியில் இப்போதும் புலியின் காலடி தடங்கள் அவ்வப்போது தென்படும் என்றும் சொல்கிறார்கள். இங்கே புலிக்கூண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. இது ஆப்போசிட்டாக இது ஆண்டவர் வந்து வளம் வருவாங்க. அந்த வளம் வந்து அந்த இடத்துல ஒரு மரம் இருந்தது ஏற்கனவே. அந்த மரத்தை இடி வெட்டின பிறகு தான் இப்போ அந்த கட்டடம் கட்டினாங்க. அந்த வளா மரம் ஒன்று இருந்தது, அந்த மரத்தடியில் தான் வந்து அந்த புலி வந்து உட்காரும். அந்த இருப்பிடம், அந்த இருப்பிடம் அங்கே தான் ஆண்டோடைய. இன்றைக்கும் வந்து அந்த பார்க்கணும்னு நினச்சா அந்த இந்த வாசப்படி குறுக்க படுத்தானா இன்னைக்கு கவி இப்படி வச்சுட்டு போவோம் கிணவுல. நிறைய பேர் உடல்நிலை சரியாதவங்க, பேய் பிசாசி பிடிச்சவங்க, சைவனை சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க, வந்து தங்கி நல்லா ஆகிப்புவாங்க. அவங்க என்ன வேண்டிட்டு போய் எனக்கு உடல் நல்லா ஆயிடுச்சுனானா உணவு செஞ்சு 10 பேருக்கு பராம கொடுக்குதான் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. சிலவங்க வந்து உங்களுக்கு வேலைக்கு போகிற நேர்த்திவன், சில வந்து உங்களுக்கு வந்து அன்னதானம் செய்கிறேன், வாரம் வாரம் அன்னதானம் செய்கிறேன் சில வேண்டிக்குவாங்க. அவங்களால முடிஞ்சது அவங்க அவங்க காணிக்கை வந்து செய்வாங்க. இந்த நிலையில்தான் இங்கு நடக்கும் திருவிழா பற்றி ஆச்சரியமான தகவல்கள் கிடைத்தன. அந்த காட்சிகளையும் பின்னணிகளையும் இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் பச்சையான் குப்பம் பகுதியில் இருக்கும் தர்கா பற்றி ஆச்சரியமான பல தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இங்கு அடக்கமாகி இருக்கும் மகான்களில் ஒருவரான சிஷ்ய பிள்ளை என்பவரின் பெயரை இதோ இந்த இளைஞருக்கு சுட்டியிருக்கிறார்கள். இந்த தர்காவில் வந்து வேண்டிக் கொண்டு பிறந்ததால் அந்த பெயர் வந்ததென்றும் தனக்கு ஏற்பட்ட பல வெற்றிகளுக்கு இந்த தர்காவின் சக்திதான் காரணம் என்றும் இவர் கூறுகிறார். என் பேர் வந்து சிஷ்யப்பிள்ளை, பாண்டிச்சேரியிலேருந்து வந்து வந்திருக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே நான் இந்த கோயிலில் தான் பிறந்தேன். அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அம்மா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் உடம்பு சரியாமல் இருந்து நான் பிறந்தேன். அதனால் இங்கே இருக்கிற போலேஷா அவுலியா சிஷ்யப்பிள்ளை அவர் பாபா பேர் தான் என்னுடைய பேர் வச்சுருக்கிறாங்க. இந்த இடத்திற்கு வந்து 11 நாட்கள் தங்கி இருந்தால் பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்றும், எதுவாக இருந்தாலும் இங்கிருக்கும் மகான் கனவில் வந்து பேசுவார் என்றும் இந்த இளைஞர் சொல்கிறார். 2 வருஷமாக நான் வந்து கோயிலுக்கு தர்காவுக்கு வரல. வராமல் இருந்தாலும் நான் ஜிம் கோச், இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர், கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் ஜிம் போட்டு நல்லா தான் போயிட்டுருந்தேன். திடீர்னு எனக்கு வந்து ரொம்ப உடல்நிலை ரொம்ப மோசமாக போச்சு. 2 தடவை பாபா வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து காட்டினார். நான் வந்து அலட்சியம் படுத்தினேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுமாரி கோயிலுக்கு போகிட்டு வரலாம், இங்கே வர வரைக்கும் எங்களுக்கு ஃபேமிலிக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் உடம்பு 4 நாளாக ரொம்ப பயங்கர மோசம் நிலையில் போய் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன். என்னுடைய தொழில் ஜிம், 2 தொழில் டக்கு டக்குன்னு மூடினாங்க. நான் ஒரு 110 கிலோ இருந்தேன். 1.5 மாதத்தில் நான் 70 கிலோவுக்கு வரேன், திரும்பி 60 கிலோவுக்கு வரேன். எனக்கு உடம்பு ரொம்ப மோசமாக போகுது. சென்னையில் நம்ம எங்கள் அண்ணன் வீட்டில் தங்கியிருக்கிறப்ப எனக்கு பாபா வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் அல்லாஹூ அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பாபாவோடைய டேர் எனக்கு தெரியுது. அப்போ எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா பாபா என்னை கூப்பிட்றமே இருக்கிறாரு. வந்தேன், நான் எப்படி இருந்தனோ நான் வந்து திரும்பி இங்கே வந்து ஒல்லி ஆகிட்டேன், திரும்பி பயங்கரம் ஒல்லி ஆகிட்டேன். அப்புறம் தான் பாபா வந்து எனக்கு வந்து செய்வினை மூலமாக வந்து பிரச்சனை இருக்கு, நீ இங்கே தான் இருக்கணும், ஒரு 11 நாள் இங்கே தங்கலான்னு சொல்லிட்டு வந்து தங்கினேன். அதுக்கப்புறம் அது ஒரு 8 மாதமாக இங்கே இருக்கிறேன். திரும்பி பாபா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட்டேன், சாப்பாடு இறங்கலை, ரொம்ப மோசமான நிலையில் இருந்தேன். ஒரு நாள் கூட நான் படுக்க விடாமல் டெய்லியுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பாபா வந்து மருந்து கொடுத்தாரு. பெருநாள் வந்து ஒரு நாள் கூட மருந்து மாத்திரை சாப்பிடாமல் இருக்க முடியாது. பெருநாள்ல எனக்கு நோம்பு இருக்க பாபா வந்து அறிகுறி கொடுத்தாரு. நோம்பு இருந்தேன், நோம்பு இருந்து கடைசி வரைக்கும் இருந்த 16-15 நோம்பு இருந்தேன். அன்னிலிருந்து மருந்து மாத்திரையை விட்டார். பயன் பண்ணுறப்போ அந்த பயனை வந்து கனவுல காட்டுறாரு. பாபா நீ மருந்து மாத்திரை நம்பரே என்ன நம்பரையான்னு சொல்கிறாரு. நான் பாபாவை நம்புற நம்பருக்கு மருந்து மாத்திரை, இன்றைக்கி ஒரு சொட்டு மருந்து கூட கிடையாது, நான் திரும்பி ஜிம்மு செய்கிறேன், நான் திரும்பி ஜிம்மு செய்கிறதுக்கு பிளேயர் ஆகிறேன், என் தொழில் வர்றதுக்கான கனவு கொடுத்தாரு பாபா. என் ஜிம் எல்லாம் போடுற மாதிரிலாம் கனவு கொடுத்தாரு. இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறேன். சிறு வயசுலேருந்து இந்த கோயிலுக்கு வரதுனால
தொடர்ந்து எது நடந்தாலும் பாபா கனவுலே சொல்லிடுவார். லட்சுமி என்கின்ற இந்த பெண் நம்மிடம் பேசும்போது 27 ஆண்டுகளாக தான் இந்த தர்காவிற்கு வந்து செல்வதாகவும் தனது குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகளை இங்கிருக்கும் மகான் தீர்த்து வைத்ததாகவும் சொல்கிறார். அம்மா வந்து அப்போ வந்து இங்கே வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்து 1 மாதத்துக்கு 1 வருஷத்துக்குள்ளே டாக்டர்களோட சரி பண்ணாத எங்கள் ஐயா கிட்ட கனவுல வந்து சரியாக்கினார். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நல்லா போன பிறகு எங்கள் நடு பொண்ணுக்கு 18 வயசு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்கின்னு ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிக்கின்னு நாங்களும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் பார்த்தோம், சரியாகலை. அப்புறம் இங்கே வந்து 1-6 மாதம் வச்சுருந்தோம். 6 மாதம் வச்சுருந்து சரியாயிடுச்சு. சரியாயிடுச்சு அதுக்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு. அதே போல் எங்கள் பெரிய பொண்ணுக்கு கட்டி கொடுத்து குழந்த இல்லாமல் இருந்தது. ஹாஸ்பிட்டலில் காட்டினதுக்கு அதுக்கு வந்து வவுத்தில் வந்து நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துக்கினாங்க. எடுக்க என்ன பண்ணாங்க, அது குழந்து நிற்கிற மாதிரி இல்லை, அப்படியே பிரச்சனை இருந்துக்கினே தான் இருந்தது. சரி நம்ம இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அம்மா சொன்னாங்களான்னு நாங்கள் என் பெரிய பொண்ணை கொண்டாந்து கிட்டந்து விட்டோம். அவங்க 2-3 மாதம் தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு கனவுல வந்து நீ ஏன் பயப்படாத, உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது, நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஐயா கிட்ட வேண்டி இன்றைக்கி 4 குழந்தை அதுக்கு. இங்கே நாங்கள் அடிக்கடிக்கு வருவோம், அம்மாசிக்கு வருவோம். இன்னும் நாங்கள் 27 வருஷமாக வரோம். இந்த நிலையில் தான் நெருப்பில் எரிந்த மரக்கிளைகள் இங்கே கிடப்பதை பார்க்க முடிந்தது. அதை பற்றி கேட்டபோது ஆண்டுதோறும் இங்கு நடக்கும் தீமிதி திருவிழா பற்றிய தகவல் அறிய கிடைத்தது. இந்து கோவில்களைப் போல இந்த தர்காவிலும் தீமிதி விழா நடப்பது ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் 21 முறை தீ மிதிக்க வேண்டும் என்கின்ற நடைமுறை ஆச்சரியத்தை அதிகப்படுத்துகிறது. முகரம் மாதத்தில் வரும் 8வது பிறை நாளில் இந்த தீமிதி திருவிழா நடத்தப்படுகிறது என்றும், 21 நாட்கள் நடந்த போரின் நினைவாக 21 முறை தீ மிதிக்கும் வழக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்போ நம்ம போலேஷா தர்கால இங்கே முகரம் மாதத்தில் வருஷம் நெருப்பி மிதிப்பாங்க. பிறகு 8ல் நம்ம நெருப்பி மிதிப்பாங்க. அவங்க வந்து யார் பேர், அவங்க அலிர நபீல் நாயுடைய பேர குழந்தைங்க ஹசேன் ஹுசேன் என்ற அலிரில்ல அவங்க பேரில் நெருப்பு மிதிப்பாங்க. சிலர் வந்து எங்கள் உடல்நிலை குணமானதுக்கு குணமான வேண்டி நெருப்பு மிதிக்கணும்னு வேண்டிக்குவாங்க. அதுமாரி வேண்டி போனவங்க நிறைய பேர் வந்து நெருப்பு மிதிப்பாங்க. இங்கே ஒரு என்ன ஸ்பெஷல்னால் மற்ற எல்லா கோயிலும் வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு ரெண்டாவது ரவுண்டில் முடிச்சுக்குவாங்க. இங்கே 21 முறை இந்த தீ மிதிப்பாங்க. அப்போது வேண்டுதல் வந்தவங்க போனவங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு 75 பேர் 100 பேருக்கு மேலே வந்து நெருப்பி மிதிப்பாங்க. இது வருஷம் நடக்கும் நம்ம கோயிலில். அப்போ நெருப்பு மிதித்த ஒன்று முடிஞ்ச உடனே அவங்க வேண்டுதலுக்கு நெருப்பு முடிஞ்ச பிறகு அவங்க சாம்பிராணி வத்தி உப்பு நெருப்பில் போட்டு அவங்க பிரார்த்தனையை முடிச்சுக்குவாங்க. ஈராக்கில் கர்பலா என்ற இடத்துல அவங்க வந்து ஹிஜ்ரத் செய்யும்போது அப்போது 16 பேர் இவங்க வந்தாங்க. அவங்க ஃபேமிலியோடு 16 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த எகதிகள் வந்து அவங்கள வழிமறித்து அப்போ போர் செஞ்சாங்க. அந்த போர் தொடர்ந்து 21 நாள் நடந்தது. அதன் ஞாபகார்த்தமாக அவங்க வந்து இந்த 21 நாள் இந்த நெருப்பு மிதிக்கிறாங்க. இப்படி இந்து மற்றும் இஸ்லாமிய நடைமுறைகள் மற்றும் நம்பிக்கைகள் இணைந்து இங்கே நடக்கும் நிகழ்வுகள் ஆச்சரியப்படுத்தும் நிலையில், இதோ கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் மற்றும் ஒரு தர்கா பற்றிய நம்பிக்கையும் பின்னணியும் வியக்க வைத்தன. அவற்றை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் மற்றும் ஒரு தர்காவிலும் ஆச்சரியமான நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் அறிய கிடைக்கின்றன. இந்த தர்கா பெரியப்பட்டு என்கின்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. இங்கே 2 சகோதரர்கள் 1 சகோதரி என்று மொத்தம் 3 இறைநேசர்கள் அடக்கமாகி இருக்கிறார்கள். இங்கேயும் பில்லி சூனியம் பாதிப்பு பேய்பிடித்தல் போன்றவற்றில் இருந்து குணமாகும் சம்பவங்கள் நடக்கின்றன என்று கூறப்படுகிறது.
இங்கு 3 இறைநேசர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தென்னகத்திலிருந்து ஹாசா மொயினுத்தீன் திஸ்தி அவர்களின் சீடர்கள் ஆவார்கள். தமிழகம் பக்கம் வரும்பொழுது நாகூர் ஆண்டகர் ஆண்டவை அவர்களின் அன்பை பெற்றவர்களாக, அவர்கள் எத்தி வைத்த மார்க்கமான இஸ்லாத்தை பரப்புவதற்காக நாகூரிலிருந்து பரங்கிப்பேட்டை இங்கிருந்து 4-3 மைல் தொலைவில் உள்ளது. அங்கே நபி தோழர் உகாஷார் அலியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை காண வந்த விழாக்கிழமையான நாட்களில் இங்கு அவர்கள் மரணித்த பின்பும் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். நோய் நொடி மருத்துவர்களால் சரி செய்ய இயலாத, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட பல வகையான நோய்களிலிருந்து விடுபட மக்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் ஒரு சிறந்த தர்காவாக முற்றிலும் அனைத்துக்கும் அனைத்து வகையான துவா ஓதுவதற்கும் இலவசமே இந்த தர்காவில் செய்யப்படுவதால் மிகவும் ஏழ்மையான மக்களே இங்கே வந்து பயனடைந்து செல்கிறார்கள். இதில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், செய்வினை, பில்லி, சூனியம் போன்ற கொடிய நோய்களில் பாதிக்கப்பட்டவர்களும் அடங்குவார்கள். இந்த தர்காவும் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. இந்த தர்காவின் வளாகத்திற்குள் இருக்கும் ஆலமரத்தில் சீட்டு கட்டுவது, பூட்டு கட்டுவது, தாலி கயிறு கட்டுவது போன்ற வேண்டுதல்கள் நடக்கின்றன. மக்கள் தங்குவதற்கு இடமில்லாத பொழுது அக்காலத்தில் சக்கினாபியாமா அவர்களின் திருக்கரங்களால் நடப்பட்ட ஆலமரம் 400 ஆண்டுகள் கடந்து இன்னும் வரை நிலைத்து நிற்கிறது. 2011 வீசிய தானே புயலில் அந்த மரம் விழுந்து விட்டது, மீண்டும் அது தானாகவே வளர்ந்து விட்டது. அந்த மரத்தில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய மக்கள் தன்னுடைய குறைகளை வந்து பேப்பரில் அந்த பேனா வச்சு எழுதி அதை எடுத்துகிட்டு வந்து அந்த மரத்தில் கட்டுவாங்க. அதே போல் தன்னுடைய அந்த குறைகள், இங்கேயே நான் எடுத்துகிட்டு வர குறையை இங்கேயே என்னோடய பூட்டு பிரச்சனை மாதிரி நான் அந்த பூட்டிலே போட்டு போயிடுறேன், அந்த பூட்டு வெளியே வரா, எப்படி அந்த பூட்டை சாவி இல்லாமல் திறக்க முடியாது, அதே மாதிரி என்னுடைய குறைகளும் வெளியே வரக்கூடாது, அதனால் வந்து மக்கள் பூட்டு போடுவாங்க. குழந்தை இல்லாதவர்கள் தன்னுடைய சேலையுடைய பெண்கள் இருக்காங்களே அவங்க சேலையோட முந்தானியை கிழித்து அங்கேயே வந்து அது எத்தனை விலை உயர்ந்த சேலையாக இருந்தாலும் அதை கட்டுவார்கள். அடுத்து 90 நாட்களுக்குள் அவர்களுக்கு பிழை பாக்கியம் ஏற்படும். அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் வளையல் இந்த மாதிரி தாலி, மாற்று மத சகோதரர்களுக்கு அது தெரியாததுனால தாலி வந்து கட்டி வைப்பாங்க. அந்த தாலி கட்டினாங்கன்னா அவங்களுக்கும் 90 நாட்களுக்குள்ள அந்த திருமண பாக்கியம் ஏற்பட்டுவிடும். இது போன்ற வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்தி கடன்கள் பொதுவாக இந்து ஆலயங்களில் காண கிடைக்கும் காட்சிகளாக இருக்கும் நிலையில் இஸ்லாமிய தர்காவிலும் இதுபோல நம்பிக்கைகள் இருப்பது ஆச்சரியம் அளிக்கிறது. இங்கிருக்கும் குளமும் அதன் பின்னணியும் கூட ஆச்சரியப்படுத்துகின்றன. இங்கு அடக்கமாகியிருக்கும் 3 இறைநேசர்களும் ஆரம்பத்தில் தங்களது கரங்களால் இந்த குளத்தை தோண்டியதாகவும், பிந்தைய காலகட்டங்களில் இது தூர்வாரப்பட்டு பெரிய அளவில் விரிவடைந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இந்த குளத்தில் நீராடினால் தீராத நோய்களும் தீரும் என்று, குழந்தை பேறு போன்றவை கிடைக்கும் என்றும் நம்பிக்கை நிலவுகிறது. வலிமார்கள் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த பெரியப்பட்டு கிராமத்தை வந்து அடைந்தார்கள். இங்கு அடக்கமாயிருக்கும் 3 வலிமார்கள், இவர்களில் மூத்தவராக சையது ஆலமும், இரண்டாவது தம்பியாக சையது குதுபுதீன் வலியுல்லாவும், மூன்றாவது தங்கையாக சக்கினாவி அம்மாவும் அடங்கியிருக்கிறார்கள். இவர்கள் இந்த பகுதிக்கு வரும்போது மிகவும் பஞ்சம், ஏழ்மையான மக்கள் அதிகம் இந்த இடத்தில் வாழ்ந்திருந்ததாக வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் வரும்பொழுது தண்ணீருக்கு விவசாயம் செய்ய தண்ணீருக்கூடும் இடமில்லாத பொழுது அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய தர்கா குளத்தில் இவர்கள் சொந்த செலவில் தன் கரங்களால் நோண்டப்பட்டது. அப்பொழுது அது சின்னசாக இருந்தது. காலப்போக்கில் 400 ஆண்டுகள் எனும்போது காலப்போக்கில் அது வந்து தூர்வாரி இத்தனை பெரிய ஒரு குளமாக மாறியிருக்கிறது. இந்த தண்ணீரை அப்பொழுது முதல் இப்பொழுது வரை மக்கள் வெளிநாடுகள், வெளி ஊர்கள் போன்ற ஊரிலிருந்து வரும் மக்கள் தண்ணீரிலும் உள்ள குறைகளை, குழந்தையின்மை, இதற்கெல்லாம் வந்து இந்த குளத்தில் குளித்தாங்கன்னா சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல் கன்னி பெண்கள், கன்னி ஆண்கள் இருக்காங்கள திருமணம் ஆகாதவர்கள், அவர்களுக்கு வந்து இந்த குளத்தில் நீராடி சென்றால் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியமும் கல்யாணம் ஆவதற்கு திருமணம் பாக்கியமும் கொடுப்பதாக பல ஆண்டு காலமாக இன்றும் அது நடந்து கொண்டே இருக்கிறது. தனது தலையில் இருந்த தீராத புண்கள் இந்த குளத்தில் நீராடிய பிறகு மாறிவிட்டதாக, தனக்கு புது வாழ்வு கிடைத்திருப்பதாகவும் இந்த இளைஞர் கூறுகிறார். எனக்கு வந்து முடக்கவாதம் பாதிக்கப்பட்டு ரொம்ப நடக்க முடியாமல் பல்வேறு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மருத்துவரை வந்து பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க.
அதே பிறகு அக்கம் பார்த்து உள்ளவங்க பக்கத்தில் பெரியப்பட்டு தர்காவுக்கு போனீங்கன்னா அங்கே சரியாகுது, எந்த ஒரு செலவும் இல்லை, எந்த ஒரு வைத்தியமும் இல்லை, அங்கே போனால் அந்த கடவுள் இடத்துல தங்கியிருந்தால் உனக்கு எதாவது எந்த நோய் சரியாயிடும் தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. சரி சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டோம், எவ்வளோ செலவு பண்ணிட்டோம், அங்கெல்லாம் தீராத நோய் அங்கே போய் தீர போகுது நினச்சி நம்பிக்கையில் தான் அந்த இடத்துக்கு வந்தோம். வந்தவொடனே அங்கே ஒரு குளம் இருக்குங்க, எதிரில் ஒரு குளம் இருக்குது, சரியான காய்ச்சல் அங்கே வழியில் சரியான காய்ச்சல் இருக்குது, அந்த குளத்தில் இறங்கி குளித்தோம். குளித்த பிறகு அந்த ஜுரம் பறந்த எப்படி தான் அந்த ஜுரம் மறந்ததே தெரியல, காய்ச்சல் எண்ணெய் கொடுப்பாங்க, பாடம் மயில் இருக்கிற பாடம் போடுவாங்க, எண்ணெய் கொடுப்பாங்க, அது எண்ணெய்லாம் வாங்கி இந்த மூட்டு தலையெல்லாம் தடவினேன், தண்ணி வந்து வலி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்தது. இந்த பாருங்கள் தலையை பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து தலைப்புறா வந்து குட கொண்டு ரொம்ப இதாக இருந்துச்சு, இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆகுது பாதி, இப்போ இன்றைக்கி மொட்டை அடித்தேன், இது பூரா மறைஞ்சி போச்சு. டாக்டர் வந்து மகாத்மா காந்தி கோரி மோடி எல்லா மருந்து மருத்துவம் பார்த்துட்டேன், இப்போ பார்த்தவொடனே இதெல்லாம் சோரியசேஸு, இது வந்து வரும் போவோம், நீண்ட காலம் மருந்து எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், சாதாரண அந்த எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அந்த காயங்கள்லாம் மறைஞ்சி போச்சு, ரொம்ப ஒரு மாற்றத்துக்கு ஒரு அதிசயமாக நான் நினச்சேன். நான் பரவாயில்ல, இனி நம்ம உயிர் வாழலாம், இனி நம்ம வந்து மறுபிரிவு போல நான் உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துக்கிறேன், இந்த காலெலாம் தொட முடியாது இப்போ, இப்போ ஏன்ச்சு நிற்பேன் நான். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த இந்த பெரியவர் இங்கு அடக்கமாகி இருக்கும் மகான்களின் சக்தியால் ஈர்க்கப்பட்டு இப்போது இங்கேயே காவலாளியாக பணிபுரிந்து வருகிறார். நம்மிடம் பேசும்போது குரல் உடைந்து அழக்கூடிய நிலைக்கு சென்று உணர்ச்சி வசப்பட்டவராய் பேசினார். நான் வந்து கடலூர் கலெக்டர் ஆஃபீஸில் ரைட்டராக அந்த வேலையை விட்டுட்டு நாங்கள் பணி செய்யணுட்டு அதுக்காக நாங்கள் வந்துட்டோம், இங்கேயும் தங்கிட்டோம். இங்கே வந்தாங்கன்னா காலை மாலை காலை விடிய காலையில் ஒரு ஆறரை மணி ஆறு மணிக்கெலாம் பாடம் அடிப்பாங்க, மயிலாக எண்ணெய் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, அந்த எண்ணெயை தடவி தாங்க கை வந்துருக்கு, நான் உட்காந்துருக்காங்க பாரு. அதுமாதிரி மற்றவங்களும் அங்கே வர்றவங்க பூரா காற்றோட்டமான தங்கிறதுக்கு வசதி, உணவு, சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், மற்ற அனைத்து வசதிகளும் இந்த மக்கள் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் ஏகப்பட்ட மக்கள் வந்து குணமாகி போகிறாங்க. இப்போ சமீபத்தில் அமாவாசை வந்தது, முன்னாடி வந்து இங்கே தங்கி குணமாகி போனவங்க ஆயிரக்கணக்கான பேர் படுக்கவே இடம் கிடைக்காது, அவ்வளோ கூட்டங்க அம்மா பேர் வந்து தங்கிட்டு அந்த நிவர்த்தியை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க என்னென்ன வேண்டுதல் பண்ணிக்கிறாங்க அதை போகிறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சக்தி படுத்த ஆண்டவர் இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது என்னுடைய வயசுக்கு. இப்படி இந்த தர்காவில் ஆச்சரிய பின்னணிகள் நமக்கு கிடைக்கின்றன. மத வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒருமித்த சிந்தனையோடு தங்களுக்கு இருக்கும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் மக்கள் இதுபோன்ற இடங்களுக்கு வந்து செல்கிறார்கள்.